Hey guys, welcome back to the Tamasirka channel. In this video, we will talk about the government laptop. If you have a command, you can use your laptop. We can use the laptop for 15 seconds. இப்போ இதெல்லாம் சொல்லிட்டே இருக்கேன்னா இப்போ நம்ம இந்த வீடியோல HDD மாத்திட்டு SSD மாத்த போறது இல்ல SSD ஓட அட்வான்டேஜ் தான் பார்க்க போறோம் நெக்ஸ்ட் வர போற வீடியோல நம்ம SSD சேஞ்ச் பண்ணி நம்மளுடைய ஸ்பீட் டெஸ்ட் பார்க்கலாம் HDD க்கும் SSD க்கும் ஸ்பீட் டெஸ்ட் வந்து பார்க்கலாம் இப்போ இந்த வீடியோல நம்ம வந்து ஒரு லேப்டாப்புக்கு எப்படி ஹார்ட் டிஸ்க் வந்து மாத்துறது சேஞ்ச் பண்றது இதான் பேசிக் இத ஃபர்ஸ்ட் நாம தெரிஞ்சிக்கலாம் இத தெரிஞ்சிக்கிட்டு வர போற வீடியோஸ்ல நம்ம எப்படி லேப்டாப்பை ஸ்பீட் ஆக்கலாம் வர போற வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரே சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்லிறேன் இந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் கேட்டுங்க HDD னா என்னன்னா இது வந்து movable part இது வந்து நம்ம எதனா யூஸ் பண்ணாலும் சரி எதனா ஒன்று கிளிக் பண்ணாலும் சரி அப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்க்லேருந்து ஒரு சவுண்ட் வரும் ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா இங்கே தெரியுது உங்களுக்கு இந்த ரவுண்ட் மாரி இருக்கும் நீங்கள் வேணால் கழட்டி பாருங்கள் இங்கே வந்து ரவுண்ட் மாரி இருக்கும் இதில் வந்து சிடி மாரி கொடுத்துருப்பாங்க இதனால் என்ன ஆகுனா நம்ம வந்து கிளிக் பண்ணும்போது இந்த பழைய காலத்தில் இந்த டேப் ரெக்கார்ட்லாம் பார்த்துருப்பீங்க அது வந்து அந்த எடுத்து விட்டு அந்த வந்து சுற்றிட்டு இருக்கும் அதில் வந்து நம்ம சாங் கேட்குற மாரி அதேமாரி தான் இருக்கும் இப்போ இதுலேயும் ஸோ இதனால் என்னென்னா நம்ம ஒன்று கிளிக் பண்ணாலும் சரி நம்ம ஆன் பண்ணாலும் சரி இதோட ஸ்பீட் பார்த்திங்கன்னா ரொம்பவே லோவாக இருக்கும் இது SSDல பார்த்தீங்கன்னா இது வந்து மைக்ரோ அளவில் இருக்கும் இந்த சிப் லெவலில் இருக்கும் மொத்தமே பார்த்திங்கன்னா சிப் லெவலில் இருக்கும் இந்தமாதிரி சிடி ஓல்டு வெர்ஷனில் இருக்காது மொத்தமே பார்த்திங்கன்னா இந்தமாரி சிப் லெவலில் தான் இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா நம்ம ஒன்று கிளிக் பண்ணாலும் சரி ஆன் பண்ணும்போதும் சரி நம்மளுடைய ஆன் ஆகிற ஸ்பீடும் சரி இல்லை ஒன்று கிளிக் பண்ணாலும் சரி அதோட ஸ்பீடு பார்த்திங்கன்னா வேறு லெவலில் பிச்சுக்கிட்டு போகும் இதான் வந்து HDDக்கும் SSDக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் வாங்க இப்போ வந்து நம்ம லேப்டாப்பில் எப்படி ஹார்ட் டிஸ்க் சேஞ்ச் பண்ணுறது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த பழைய லேப்டாப்லாம் உடஞ்சி போச்சுன்னா அதை அப்படியே தூக்கி ஓரங்கிட்டுறாங்க யூஸ் பண்ண மாட்டேன்றாங்க இதில் இருக்க எவ்வளோ அட்வான்டேஜஸ் இருக்குது எவ்வளோ முக்கியமான பொருள் தான் இருக்குது ஸோ யூஸ் பண்ண மாட்டேன்றாங்க தூக்கி அப்படியே ஓரங்கட்டிடுறாங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஒரு பழைய லேப்டாப்பில் ஒர்க் ஆகாத லேப்டாப்பில் டிஸ்பிளே போன லேப்டாப்பில் எப்படி எப்படிலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் ஒரு சில இது ஒரு டூல்ஸ்லாம் எடுத்து நம்ம வீடியோ யூஸ் பண்ணலாம் அப்படின்றத ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இப்போ இந்த வீடியோவில் ஆர்ட் டிஸ்க் சேஞ்ச் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம் வாங்க இது வரைக்கும் நம்ம தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படியே பக்கத்து பெல் சிம்பிளையும் போட்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்றா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும் மறக்காமல் அந்த பெல் சிம்பிளை போட்டு நங்குன்னு ஒரு நறுக்கு நறுக்கு விட்டுருங்க நான் எல்லாமே பாட்பாட்டாக கேட்டுட்டேன் பாட்பாட்டாக கேட்டு எல்லா வீடியோமே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம் அந்த வீடியோ போய் பாருங்கள் இதில் நான் காமிச்சுன்னா ரொம்பவே டைம் ஆகிடும் இப்போதைக்கு நான் ஹார்ட் டிஸ்க் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணுறதை நான் காமிக்க போகிறேன் ஸோ இப்போ எப்படி மாற்றணும்னா இது சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இங்கே 4 ஸ்க்ரூஸ் இருக்கும் இந்த 4 ஸ்க்ரூஸ் வந்து கட்டிடுங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி கட்டினாலும் சரி அது வந்து வராது ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க இங்கே 4 ஸ்க்ரூஸ் இருக்கும் இதெல்லாம் வந்து கட்டிடுங்க உங்களுடைய கையை வச்சு இப்படி கீழே மட்டும் தள்ளுங்கள் கீழே தள்ளினீங்கன்னா போதும் கீழே கொஞ்சம் ஃபஸ்ட்டு வந்து டைட் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து கீழே இப்படி கீழே வச்சு புஷ் பண்ணிங்கன்னா போதும் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக கலண்டு வந்துடும் இதோட இது பாருங்கள் பொசிஷன் பாருங்கள் ஸோ இதில் பொசிஷன் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கேற்றமாரி என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய ஹார்ட் டிஸ்க்கை வச்சு செட் பண்ணுங்கள் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இப்போ கழட்டும் போது நம்ம கீழே தள்ளணும் இப்போ வந்து மாற்றுறதுப்போ நம்ம மேலே தள்ளனா போதும் ஸோ அவ்வளோதான் ஃபிட் ஆகிடுச்சு இப்போ வந்து எல்லாத்தையுமே ஃபிட் பண்ணுறோங்க ஃபிட் பண்ணிவிட்டு இதோடைய கேபிள்ஸ் எல்லாமே கனெக்ட் பண்ணிட்டுருங்க இதில் வந்து இருக்காது ஸோ இது வந்து பழசு இதில் வந்து இந்தமாரி கேபிள்லாம் இருக்காது இது வந்து இப்போ கொடுத்த இந்த 3.0 எல்லாமே இருக்குது அதனால தான் இந்தமாதிரிலாம் இருக்குது இதில் வந்து பழசு இருக்காது ஸோ இப்போ வந்து இதெல்லாம் கனெக்ட் பண்ணுறேங்க கனெக்ட் பண்ணுறது ஒன்றுமே இல்லை இதை ஜஸ்ட் அன்லாக் பண்ணுங்கள் அன்லாக் பண்ணிவிட்டு கொஞ்சம் உள்ளே விட்டிங்கன்னா போதும் அது வந்து லாக் ஆகிடும் சேம் அதேமாதிரி என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஸ்க்ரூஸ்லாம் எடுத்து மாட்டி விட்டுருங்க மாட்டி விட்டிங்கன்னா போதும் ஹார்ட் டிஸ்க் வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு இப்போ நான் எல்லாமே இதை மாற்றிட்டு நான் ஸ்க்ரூஸ் எல்லாமே போட்டுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபிட் பண்ணிச்சிட்டேன் எல்லாமே ஸ்க்ரூஸ்லாம் போட்டு எல்லாமே இப்போ முடிச்சாச்சு இப்போ நான் ஆன் பண்ணி எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தமிழ்த்து பார்க்கலாம் இங்கே நான் ஸ்டாப் வாட்ச் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 40 seconds ஆச்சு ஸோ 40 seconds ஆச்சு தான் ஆகிறதுக்கு இதே நம்ம உள்ள ஃபைல்ஸில் எல்லாமே போட்டுட்டு நம்ம எல்லாமே வச்சுட்டு இருந்தோம்னா ஒரு ஹார்ட் டிஸ்க் ஸ்பேஸ் வந்து நம்ம கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டு இருந்தால் இன்னும் டைம் ஆகும் கண்டிப்பாக 1 நிமிஷம் ஆகும்
இது SSD போட்டோம்னா நீங்கள் எவ்வளோ ஸ்டோரேஜ் ஹோல்ட் பண்ண வச்சாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் 10 செகண்ட்ஸில் முடிஞ்சிடும். ஓகே கேஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ பார்த்துட்டு ஹார்ட் டிஸ்க்கும் SSDக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், SSDயோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ அவ்வளோதான், இந்த வீடியோ பார்த்ததுக்கு ஒரு தேங்க்ஸ். இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். ஏன் டிஸ்லைக் பண்ணிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்து பெல் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதேமாதிரி தொடர்ந்து வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும்.